அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வழக்கு அதில் வாதி வராத சூழ்நிலையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் பொழுது மீண்டும் அந்த வழக்கை வந்து புதுப்பித்து ரெஸ்டோர் பெட்டிஷன் போடலாம் அது எப்படி போடலாம் என்னென்ன காரணங்கள்னால டிஸ்மிஸ் பண்ணுவாங்க டிஸ்மிஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெஸ்டோர் பெட்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பேசிக்லேருந்து போவோம் ஸோ ஃபஸ்ட்டு பிளைன் டிஃப் அதாவது வாதி யார்னா வழக்கை தொடுக்கிறவங்கள வாதி அப்படின்னு சொல்லுவாங்க டெஃபெண்ட் யார் அப்படின்னா பிரதிவாதி யார் அப்படின்னா ஒரு வழக்கில் எதிர்வாதியாக இருக்காங்க இல்லையா ஆப்பனண்ட் பார்ட்டி வாதிக்கு எதிர்வாதியாக இருக்கக்கூடிய நபரை தான் வந்து டெஃபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் யார் மேலே வழக்கு கொடுக்குறோமோ அவங்க தான் டெஃபண்டன்ட் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் டிஸ்மஸ்க்கும் எக்ஸ்பார்ட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது தள்ளுபடிக்கும் ஒருதலைபட்ச தீர்ப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வாதி வந்திருக்காங்க பிரதிவாதி ஒரு கேஸுக்கு ஆஜராகல பல வாய்தாக வந்தும் அவர் வரவே இல்லை அவர் தரப்பு இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் ஆஜராகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருதலைபட்ச தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதாவது வாதிக்கு சார்பாகவே தீர்ப்பு கொடுத்துருவாங்க இதை வந்து எக்ஸ்பார்ட்டி இல்லை ஒருதலைபட்ச தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அதே டிஸ்மிஸ் தள்ளுபடி எப்போ செய்வாங்கன்னா இப்போ வாதி தான் வழக்கு கொடுக்குறாரு அவர் கொடுத்துட்டு அந்த வழக்குக்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யலை பல வாய்தாக்களாயும் அவர் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் தள்ளுபடி செய்வாங்க இப்போ தலை பட்சத்துக்கும் டிஸ்மிஸ் அதாவது தள்ளுபடிக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தள்ளுபடி செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் சொன்ன காரணங்கள் தவிர நிறைய காரணங்கள் இருக்குது அது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட் அதாவது நம்மளுடைய ஒரு விஷயம் செய்யணும் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறப்ப அது வந்து டீஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டீஃபால்ட்டு காரணம் வச்சே டிஸ்மிஸ் பண்ணலாம் தள்ளுபடி செய்யலாம் ஒரு வழக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னென்ன காரணங்கள் தெரிஞ்சுப்போம் முதல்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு ஆப்பனண்ட் பார்ட்டிக்கு சம்மன் அனுப்பணும் அதாவது அழைப்பானை அனுப்பணும் அழைப்பானை அனுப்புகிறதுக்கு வந்து வாதி வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலயமா பே பண்ணணும் அது கோர்ட்டுக்கும் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படி பே பண்ணாத பட்சத்தில் சம்மன் அழைப்பானை வந்து எதிர்த்தரப்பு எதிர்வாதிக்கு போகாது ஸோ இந்த இடத்துல கேஸ் அங்கேயே ஸ்டாப் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து வாதியோ இல்லை வாதியோடைய வழக்கறிஞரோ என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க இயரிங் அப்போ எந்த காரணத்தினால அவங்க பேட்டா பே பண்ணல அப்படிங்கிற கா ரீசனை வந்து சொல்லணும் அப்படி சொல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுவும் வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது அஜைன்மெண்ட் டைம்னு ஒரு டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த டைம்குள்ளேயாவது நம்ம பேட்டா பே பண்ணாமல் இருந்தோம்னா பே பண்ணிடணும் ஸோ பேட்டா நாட் பேடுன்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம அப்போவும் அப்பியர் ஆகல பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கோர்ட் வந்து நம்மளுடைய கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க சில சூழ்நிலைகளில் வழக்கை வந்து ஸ்பெஷல் போடுவாங்க அந்த கேஸ்க்கு வந்து பார்ட்டிஸோ இல்லை அட்வொகேட்டோ அப்பியரே ஆகலைன்ற பட்சத்தில் ஸ்பெஷல் போடுவாங்க ஸோ அந்த இடத்துல வாதி அப்பியர் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் இல்லை வாதியோட வழக்கறிஞர் கூட அப்பியர் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு பார்ட்டி வந்து இறந்து போய்ட்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்டி இறந்துட்டாங்க அடுத்தது அவங்களுடைய லீகல் ஐயராக இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையல் வழக்குகள் அதாவது சிவில் கேசஸில் நம்ம கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வரும்பொழுது பிளைன் பிளைண்டிஃப் அதாவது வாதி வந்து தெரிவிக்கணும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இறந்து போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு பதில் இவங்க லீகல் ஐயராக இருக்காங்க அதனால இவங்க தான் பார்ட்டியாக வருவாங்க இவங்க தான் டிஃபெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறத வந்து வாதி நீதிமன்றத்தில் தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும் இதே மாதிரி எந்த இடத்துல வேணும்னாலும் விசாரணையாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலையுமே வாதி வந்து ஒரு வழக்கு மேலே ஆர்வமே காட்டலை ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த வழக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூவாக அப்பியர் ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்மிஸல் ஃபார் டிஃபால்ட்டுன்னு காரணத்தை சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வாங்க ஸோ மேலே சொன்ன எல்லா விஷயத்தின் மூலயமாகவும் ஒரு வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஒரு வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அடுத்தது திருப்பி அந்த வழக்கை வந்து புதுப்பிச்சு நான் திருப்பி ரெஸ்டோர் பெட்டிஷன் கூட அந்த வழக்கை மறுபடியும் நடத்தணும்னு கேட்குறதுக்கு வந்து எத்தனை நாளுக்குள்ளார நான் அந்த வழக்கை வந்து தொடுக்கணும் மறுபடி ரெஸ்டோர் பெட்டிஷனை வந்து நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா முப்பது நாள் தான் டைம் இது வந்து லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அதாவது கால வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்காங்க ஸோ ரெஸ்டோர் பெட்டிஷன் போடும்பொழுது என்னென்ன காரணங்கள்னால நான் ரெஸ்டோர் பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இந்த வழக்கம் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு வந்து அநீதி ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதனால் செய்து எனக்கு மழைனால என்னால் வர முடியல கொரோனானால வர முடியல இல்லை வந்து எங்கள் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க இல்லையா எனக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை வழக்கறிஞர் எனக்கு வந்து இந்த தான் இந்த ஹியரிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே எனக்கு சொல்லலை இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி நம்ம ரெஸ்டோர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மறுபடியும் நம்ம வழக்கை வந்து புதுப்பிச்சுக்கலாம் ஸோ புதுப்பித்து மறுபடியும் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு எந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆச்சோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே கண்டினியூ ஆகும் அதுதான் இந்த ரெஸ்டோர் பெட்டிஷனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கண்டோன் டிலே பற்றி தான் ஸோ இப்போ ரெஸ்டோர் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணிவிட்டோம் ஃபைல் எப்போ பண்ணணும் முப்பது நாளுக்குள்ளார டிஸ்மிஸ் ஆகி முப்பது நாளுக்குள்ளார நம்ம ஃபைல் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ அது டிஸ்மிஸ் ஆகி முப்பது நாள் தாண்டிடுச்சு முப்பத்தி ஓராது நாள் இப்போ வந்து முப்பது நாள்னால் நம்ம ஒரு மாதம்லாம் கணக்கு கூடாது முப்பது நாள்னால் அந்த முப்பது நாளை தான் கணக்கு எடுத்துக்கணும் முப்பத்தி ஓராது நாள் ஆகிட்டால் கூட அது வந்து அந்த டைம் பீரியட் முடிஞ்ச மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது அந்த முப்பத்தி ஓராது நாள் நம்ம என்ன பண்ணுறத ஃபைல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டோன் டிலே அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி படி நான் என்னுடைய டிலேவை வந்து நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எனக்கான நியாயத்தை வாங்கி கொடுங்க இல்லைன்னா எனக்கு ஒரு பெரிய அநீதி ஏற்பட்டுரும் ஸோ இந்த வழக்கை வந்து நீங்கள் என்னுடைய டிலேவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்போ தான் நியாயம் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கிட்ட கேட்குறது தான் கண்டோன் டிலே இப்போ ஒருவேளை எனக்கு வந்து இந்த கண்டோன்டிலே இல்லை ரெஸ்டோர் பெட்டிஷன் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க எதுக்குமே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஸோ ஹைகோர்ட்டுக்கு நம்ம ஃபைல் பண்ணக்கூடியது வந்து சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் சிஆர்பின்னு ஷார்ட்டாக சொல்வாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணோம் ஸோ அதில் ஃபைல் பண்ணி அங்கே வந்து அக்செப்டட் நம்மளோட ரெஸ்டோர்ட் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வழக்கை வந்து தொடுத்து நடத்திக்கலாம் ஸோ ஏற்கனவே எந்த ஸ்டேஜில் எந்த இப்போ வந்து ட்ரையல் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகியிருக்கா இல்லை என்கொயரி ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிருக்கா இல்லை வந்து ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிருக்கா எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வழக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கோ அதே ஸ்டேஜோட கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்